இன்னைக்கு நம்ம கூடவே ரொம்ப இணக்கமாக வாழ்கிற ஒரு பறவையை பற்றி பார்க்க போகிறோம், காக்கா. காக்கான்னு பார்த்தீங்கன்னா, காகம் அப்படின்ற காக்கா வந்து நம்ம மனிதன் கூட ரொம்ப ரொம்ப இணங்கி வாழக்கூடிய ஒரு பறவையில் குறிப்பிடத்தக்க பறவைங்க. அதுலேயும் தமிழ் சூழலில் காக்கையை தங்களுடைய மூதாதையராக மதித்து அதை வழிபடுற வழக்கமும் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மதத்தின் சார்பாக சொன்னோன்னா அதை சனி பகவானின் வாகனமாக கருதுறாங்க. அதை தவிர்த்து காக்கான்னு சொல்கிறப்ப என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காக்கால ஆண் பெண் வேறுபாடுகள் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. காக்கால இப்போ வந்து ஒன்று சொல்லுவாங்க, கழுத்து பக்கத்தில் அப்படியே சாம்பல் நிறத்தில் இருக்கிறது வந்து ஆண் காக்கா பெண் காக்கான்றதுக்கு அதை அடையாளமாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது இல்லைங்க, அதில் வந்து கழுத்து பக்கத்தில் சாம்பல் நிறமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதோட பேர் மணிக்காக்கான்னு பேர். அது இங்கிலீஷில் வந்து க்ரூவஸ் பிளண்டன்ஸ் அப்படின்ற ஹவுஸ் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூவஸ் குல்மினேட்டஸ்னு அண்டங்காக்கை நம்ம சொல்கிறோமே அதோட பேர், அதை இந்தியன் ஜங்கிள் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காக்காவாக இருந்துக்கிட்டாலும் ஒரு காக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனப்பெருக்க காலத்தில் 4 முதல் 5 முட்டைகள் வரைக்கும் போடும். அதில் எல்லா முட்டைகளும் பொரியுன்றது இல்லை, ஆனால் அதோட இனப்பெருக்க காலம் ரொம்ப குட்டி தாங்க. கிட்டத்தட்ட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 18 நாள் வரைக்குமே அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த காக்கா வந்து தன்னுடைய குஞ்சுகளை 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் வளர்க்கும். அதுக்கப்புறம் காக்கைகள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல எச்சம் போடுறத நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? காரணம் என்னென்னா, காக்கைகளோட மைக்ரேட்டரி பேத்வேஸ் தான் அந்த எச்சம் போடுற இடங்கள். குறிப்பிட்ட இடத்துல தான் எல்லா இதுக்கும் இருக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு டெரிட்டரி மார்க்கிங் மாதிரி குறிப்பிட்ட பகுதிகளில் காக்கைகள் ஒரே கார் மேலேயே குறிப்பிட்டு நிறைய எச்சங்கள் போடுறதையும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கும் காரணம் அதுதான். காக்கை வந்து எப்பவுமே கூப்பிட்டீங்கன்னா காக்கான்னு தன்னுடைய பிற காக்காக்களை கூப்பிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கா என்றைக்குமே ரொம்ப யோசிக்கக்கூடியது. என்னென்னா, ஒரு காக்காவோட மற்ற பறவைகளை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு காக்காவோட மூளை வளர்ச்சின்றது தன்னுடைய பாடி பிரெயின் ரேஷியோன்றது க்ரோக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த தகவல்னாலேயோ என்னவோ அதோட ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி பெற்றது. அதனால எதையுமே யோசிக்கிறதுலேயும் சரி, பறவைகளில் யூகிக்கும் திறன் புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமான ஒரு பறவை தான் இந்த காக்கா. இதில் நம்மக்கிட்ட இருக்க கதைகள் எல்லாமே உண்மைதான் அப்படின்றது காக்காவை பற்றி நிறைய தகவல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதில் முதல்ல அந்த காக்கா வந்து ஒரு குடுவையில் இருக்க தண்ணியில் கல்லை போட்டு தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கதை இருக்கும், காலங்காலமாக பேசப்பட்டு வருதுல்ல. அந்த கதை வந்து உண்மையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும், நம்ம யாரும் பார்த்ததில்லை அப்படின்றதுனால அந்த கேள்விக்குறி எழும். ஆனால் வந்து வெளிநாடுகளில் ஆய்வுகள் பண்ணி கண்டறிஞ்சது என்னென்னா, காக்கா அந்த கேரக்டரை செய்யுது. இப்போது ஒரு உணவுப் பொருள் கிடைக்குதுன்னா காக்கை எந்த மாதிரியான சூழலுக்கும் தன்னை ஏற்படுத்தி கொண்டு பல புதிர்களை சால்வ் பண்ணவும் செய்யுது. காக்கையில் இருக்க மாதிரி மற்ற பறவைகள் இந்த அளவுக்கு இருக்குமான்றது மிக கேள்விக்குறியான விஷயம். அடுத்தது, காக்கைகள் மனிதர்களை அடையாளம் காணும் எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய முகத்தை நினைவில் வச்சுருக்கோம் ஒரு காக்கா. நீங்கள் இன்றைக்கி ஒரு காக்காவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க இன்னொரு காக்காக்கும் இந்த காக்காக்கும். ஆனால் வந்து உங்களை நிறைய காக்காக்கள் பற்றிய செய்திகள் கேள்விப்படுறீங்க, ஒரு மனிதனை தனி மனிதனை வந்து தேடி தேடி கொத்துற காக்கைகள்னு. காரணம் என்னென்னா இதுதான், ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தை அடையாளம் காணுதல் காக்காக்கள் சிறப்பாக செய்யும். ஏன்னா அதோட ஃப்ராண்டல் கார்டெக்ஸோட அந்த பகுதியோட வளர்ச்சி காரணமாக தான். அடுத்தது, காக்கைகள் வந்து சமூகத்துக்கும் சூழலுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு உயிரினம். மனிதனோட ரொம்ப ரொம்ப இணக்கமாக வாழ்கிற இந்த உயிரினம் மனிதனோட கழிவுகள் ஆரம்பித்து எல்லா பொருளையும் உண்ற ஒரு ஆம்னிவரஸ் டயட் உடைய ஒரு உயிரினம். அடுத்தது, இலக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், காக்கை அவ்வளோ இதாக இருக்குது, அந்த சூழலியல் நோக்கில் அந்த பெருங்கவிஞன் அன்னைக்கே பார்த்துருக்கான். அடுத்தது, கு அழகிரிசாமி தன்னுடைய நூல்களில் ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாரு, இங்கேருந்து மலேசியாவில் போய் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து இங்கேருந்து காக்கைகளை கொண்டு அங்கே போய் காக்கைகளை இங்கேருந்து ஒரு 10-15 காக்கைகளை அங்கே கொண்டு போய் வாழ்ந்துருக்காங்க, கொண்டு போய் அங்கே ஒவ்வொரு தடவையும் கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தங்க உணவு உண்ண முன்னாடி காக்கைகளுக்கு கொடுத்து பழகினது தான் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது, நம்ம பார்க்க தான் செய்கிறோம் உணவு உண்ண முன்னாடி காக்கைகளுக்கு படைக்கும் பழக்கம். அதை வெளிநாடுகளுக்கு போயும் தமிழர்களால் தொடக்கத்தில் கைவிட முடியல, அதனால இங்கேருந்து மலேசியாவுக்கு காக்கைகளை அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்குது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாஸ்லாம் கிடைக்குது. அடுத்தது, ஒரு காக்கை இறந்து விழுந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிற காக்கைகள் எல்லாம் சேர்ந்து வந்து கத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? காக்கைகள் இறுதிச் சடங்கு பண்ணது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கூட ஏத்துக்கலாம். ஆனா வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காக்கை இறந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அபாயகரமா இருக்குது, இந்த டேஞ்சரை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு தன்னுடைய சக காக்கைகள் எல்லா காக்கைகளையும் அறிவுறுத்துறதுக்காக தான் அது எல்லாத்தையும் காக்கான்னு ஒரு விழி மூலமா விழிச்சு, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குது, நம்மளுடைய சக உயிரி இறந்துருக்குது அப்படின்றத அறிவுறுத்துது. அவர் கரண்ட் கம்பியில் அடிபட்டோ இப்படி இறந்துருக்குன்னா காக்கைகள் ஒன்று கூடி கத்துறதுக்கு காரணம் இதுதான். அடுத்தது வந்து ஒரு காக்கை உணவு கிடைச்சிருச்சுனாலும் இதே உணர்வு தான் அதுக்கு கூட. இப்போ ஒரு உணர்வு உணவு கிடைச்சிருக்குதுன்னா எல்லா காக்கைகளும் பகிர்ந்துன்ற டெண்டன்சி அதுக்கு கிடையாதுங்க. ஆனால் வந்து என்னன்னா, தன்னை வந்து தன்னுடைய அபாய நிலையை நீக்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில அது வந்து கொஞ்சம் கோப்ப பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உணர்றதுக்காக தன்னுடைய சக உயிரையும் அங்கே கூப்பிடுறது தான் நம்ம பார்க்குறோம். ஒரு காக்கா உணவு கிடச்சிருச்சுன்னா அதில் எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தன்னுடைய சக உயிரையும் கூப்பிடுது. அதுதானே தவிர இப்படி பல உண்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக நாட்டுப்புற பாடலில் மிகவும் பிரபல்யமான ஒரு பாடலில் கூட காக்காவை குறிச்சிருப்பாங்க. காக்கா வந்து தமிழ் சமூகத்தில் அவ்வளவு முக்கியமாக நம்மளுடைய ஒன்றி போன ஒரு உயிரினம், சூழலியல் ரீதியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உயிரினம். இந்த காக்காவோட சமூக வாழ்க்கையில் கூட வாழ்கிற இன்னொரு உயிரினம் பார்த்திங்கன்னா குயில் போன்ற பிற உயிரினங்கள் காக்கா கூட்டில் இருக்க முட்டையில் ஒரு முட்டையில் ரெண்டு முட்டையை தள்ளி விட்டு தன்னுடைய முட்டைகளை பொறிக்கிறத வழக்கமாக வச்சுருக்குதுங்க. இதனால் காக்கை இனம் அழிஞ்சிருமோ அப்படின்ற கேள்விக்குறியெல்லாம் வேணவே வேணாம். ஏன்னா காக்காவோட இனப்பெருக்க திறனும் அதிகம், முட்டையிடும் டெண்டன்சியும் அதிகம், முட்டைகள் பொரியக்கூடிய வேகமும் அதிகம். குயிலுக்கு அந்த இன்குபேஷன் டெண்டன்சி இல்லாதனால அது காக்கையை சார்ந்து வாழுது. இவ்வளோதாங்க, நன்றி.